அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காப்பரிசி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாரம்பரிய முறைப்படி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18, கல்யாணம், வளைகாப்பு, காதுகுத்து இந்த மாதிரியான பல நல்ல விசேஷங்களில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. இது இல்லாமல் செய்யவே மாட்டாங்க. முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் தான். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் வந்து என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடி 18 ரொம்ப விசேஷமான இந்த காப்பரிசி பாரம்பரிய முறைப்படி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நிற அளவை வந்து ஒரு சின்ன படியில் வந்து ஒரு படி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா ஊறணும். அது வந்து நல்லா ஊறினா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வந்து கழுவிட்டு ஒரு 3 தடவை வந்து கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். காப்பரிசிக்குள்ள அரிசியே நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா சுத்தமான காட்டன் கிளாத்தில் வந்து காய போட்டுடலாம். இந்த காப்பரிசிக்கு வந்து காய வச்ச அரிசி வந்து பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு. நம்ம கையில் வந்து ஒட்டல, துளி கூட வந்து ஈரம் இல்லை. இது கரெக்டான பதம். இப்போ இந்த அரிசியை வந்து எடுத்துடலாம். அரிசியை நல்லா வந்து ஊறிடுச்சு, நல்லா வந்து காஞ்சிருச்சு பாருங்கள். துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா கெட்டு போயிடும். இந்த மாதிரி வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, நம்ம நிழல்லே வந்து காய வைக்கணும். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அதில் வந்து 1 கப்பு வந்து எடுத்தோம். அந்த 1 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு அளவுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கரைச்சி முதல்ல வடிகட்டிக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சம் எள்ளு வந்து வறுத்துக்கலாம். இந்த எள்ளு வந்து கருப்பு எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதே கடாயில் வந்து கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு வந்து வறுத்துப்போம். பாசிப்பருப்பு வந்து வாசம் வர அளவுக்கு வந்து வறுத்துப்போம். எடுத்துடலாம். வாசம் வந்து கடாயில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இதை லைட்டாக வந்து சூடு ஏற்றி சேர்த்துக்கலாம். இது வறு ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக சூடு ஏற்றிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இது சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து அரிசி கூட சேர்த்துருவோம். பாகு வந்து கரைச்சி அதை வந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கம்பி பதம் வரணும், நல்லா திக்காக வந்து 1 கம்பி பதத்துக்கு மேலே வரணும். இது ரெடி பண்ணிக்கலாம். பாகு வந்து நல்லா வந்து கொதிக்குது. நமக்கு இப்படி திக்காக 1 கம்பி பதத்துக்கு மேலே வரணும். அப்போ தான் வந்து என்னென்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். பாகு வந்து ரெடியாகிடுச்சு. இது பாருங்கள், பார்க்குறப்பே நமக்கு நல்லா தெரியும். இது வந்து தண்ணியில் வந்து இப்படி வந்து விட்டோன்னா இப்படி நிற்கிது பார்த்தீங்களா, நமக்கு வந்து உருட்டை வருது பால் மாதிரி. இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து இந்த பாகு வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போ இந்த பாகு வந்து இதில் விட்டுப்போம். பாகு வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து இழுத்துக்கும் அப்படியே எல்லாத்தையுமே. அவ்வளோ வாசமாக இருக்குங்க செய்கிறப்பவே. இது வந்து சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காப்பரிசி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆடி 18 அன்னைக்கு இந்த காப்பரிசி வந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிரசாதம் பண்ணாலும் இந்த காப்பரிசி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை வந்து பண்ணி வச்சு நீங்கள் வந்து இறை வழிபாடு வந்து பண்ணுங்கள். ரொம்ப நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.